ஆண்டவுடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை தியானத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். 27 சங்கீதம் 5 வசனம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஜபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, தீங்குகள் எங்களை நேராதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறவரே, இந்த வசனத்தின் மூலமாக இந்த காலை தியானத்தில் உடைய ஜனத்தோடு பேசும், அடிமையை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமே. தீங்கு நாள், பிசாசு கிரியை செய்கிற நேரம், தேவனுடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு அவன் திட்டமிட்டு செய்கிற காரியங்கள், தீங்குகள் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வரும்போது அவர் அவருடைய கூடார மறைவிலே நம்மை கொண்டு போய் வைக்கிறார், மறைச்சி ஒழித்து வைக்கிறார். சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். இந்த உலகத்தில் இன்னைக்கு பல கொள்ளை நோய்கள் பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோய்களுக்கெல்லாம் மறைத்து அவர் தம்முடைய கூடாரத்தில் நம்மை மறைத்து ஒழித்து வைத்து, இந்த தீங்குகள் எல்லாம் முற்றிலுமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்ந்து விடாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்து முடிவில் கண்மலையின் மேல் நம்மை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. மறைத்து வைக்கிறது நம்முடைய பிரயோஜனத்திற்காக. நாம் சில காலம் மறைந்திருக்கிறோன்னா நல்லது. கர்த்தர் நம்மை தீங்குகளுக்கு விலக்கி அங்கே காக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரிந்த சில தீங்குகள் நம்முடைய கண்களுக்கு மறைவாக, எத்தனையோ தீங்குகள் நமக்கு விரோதமாக செய்யப்படுது. அவைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை இதுவரை காத்து வந்திருக்கிறார். கிருபையா இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் இதுவரை நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய ஜபமோ நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை அல்ல, கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது, பாதுகாக்கிறது. இதுவரை காத்தவர் இனியும் நம்மை காக்க வல்லமை உள்ளவர். கண்மலையின் மேல் உயர்த்துகிறார். 100 வருஷத்துக்கு முன்னால முதலாம் உலக போரின் முடிவில், 1918 ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று சொல்றாங்க, அது உலகமெங்கும் வாட்டி வதைத்தது. அந்த காய்ச்சல் அநேக உயிர்களை பலியாக்கினர். உலகமெங்கும் 5 கோடி மக்கள் இறந்து போனார்கள். இந்தியாவில் மாத்திரம் 1.5 கோடி மக்கள் அந்த கொள்ளை நோயினால் மரித்தார்கள். 1.5 கோடி மக்கள். சபைகள் அன்றைக்கு மூடப்பட்டது, கர்த்தர் ஆராதிக்க முடியலை. இதே நிலை இன்றைக்கு மாஸ்க் அணிகிறோம், புதுசாக இருக்குது, அது அன்றைக்கே மாஸ்க் அணிந்திருக்கிறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னால் சரித்திர குறிப்புகள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. 1.5 கோடி மக்கள் இந்தியாவில் பலி, உலகமெங்கும் 5 கோடி மக்கள் பலியானார்கள். அப்படிப்பட்ட கொள்ளை நோய் உலகத்தை வாட்டி வதைத்தது. ஆனால் அதற்கு பிற்பாடு ஒரு மிகப்பெரிய பெந்தேகோஸ்தே எழுப்புதல் உலகமெங்கும் பற்றி பிடித்து பெந்தேகோஸ்தே சபைகள் உலகமெங்கும் எழுப்பப்பட்டது. இந்த 100 வருஷத்தில் புதிய சபைகள் ஏராளம் ஸ்தாபிக்கப்பட்டு எந்த அளவிற்கு பாதிப்பை பிசாசு உண்டாக்குனானோ அதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தருடைய சபை வளர்ந்தது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லலாமா? உலகமெங்கும் பெந்தேகோஸ்தையின் ஆவி ஊற்றப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அநேக சபைகள் கடந்த 100 வருஷத்தில் நம்ம சரித்திரங்களை பார்க்கும்போது தெரியும், கடந்த 100 வருஷத்தில் தான் ஏராளமான பெந்தேகோஸ்த சபைகள் எழுப்பப்பட்டது. மீண்டும் அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் வந்தது. பெந்தேகோஸ்தே அனுபவம் அப்போ சில 2 அதிகாரத்திலே வந்துருச்சு. ஆனால் மீண்டும் பன்மடங்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு செயல்பட்டது கடந்த 100 வருஷத்தில் நம்ம பார்க்கலாம். இப்பொழுதும் கொள்ளை நோய் வந்திருக்கு. அந்த காலத்தை 100 வருஷத்துக்கு முன்னால் ஒப்பிடும்போது இது குறைவு தான். இதற்கே ஜனம் தாங்க மாட்டேக்கு, இன்றைக்கு உலகம் தாங்கலை. ஆனால் இன்றைக்கும் தேவனுடைய ஆலய கட்டிடங்கள் மூடப்பட்டிருக்கு. கர்த்தர் மிக சீக்கிரத்தில் குறிக்கிற கர்த்தருடைய வேலை, அவர் குறித்த நேரத்தில் வரக்கூடிய மாதம் தேவன் திருச்சபைக்காக இறங்கி அற்புதம் செய்வார். ஆமென். வரக்கூடிய நாட்களில் நம்ம அதை பார்ப்போம்.
இனி மீண்டும் சபைகள் திறக்கப்படும் போது 100 வருஷத்துக்கு முன்னால 5 கோடி மக்களை அழித்த அந்த கொள்ளை நோய்க்கு பிற்பாடு ஒரு பெந்தேகோஸ்தே எழுப்புதல் உலகம் எங்கும் பற்றி பிடித்தது போல இந்த கொள்ளை நோயின் இந்த முடிவு நாட்களில் உலகம் எங்கும் ஒரு பெந்தேகோஸ்தே எழுப்புதல் பற்றி பிடிக்கப் போகிறது. ஜனங்கள் திரள் திரளாக இயேசுவண்டை வரப்போகிறார்கள். பாவிகள் திரள் கூட்டமாய் மனம் திரும்ப போகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொடுக்க போகிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஜனங்கள் மேலே ஊற்றப்பட போகிறது. சபைகள் எல்லாம் திறக்கப்பட்டு தேவன் ஆராதிக்கிற ஆலய கட்டிடங்கள் திறக்கப்பட்டு பன்மடங்கு ஜனங்கள் திரளாய் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவண்டை வரப்போகிறார்கள். இந்த காலத்தை நாம் பார்க்க போகிறோம். மிக தொலைவில் இல்லை, சீக்கிரத்தில் இது நடக்கும். இன்று ஜோமனுங்க, கர்த்தர் மிக விரைவில் அற்புதம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. சபைகளுக்காக ஆண்டவர் எதையும் செய்வார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். தீங்கு நாள் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வரும் சமயத்தில் தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தவான்களை திருச்சபைய ஆண்டவர் மறைத்து வைக்கிறார். இப்போ நம்ம இவ்வளோ மாதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அலை கட்டிடங்கள் திறக்கப்படலை, வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இது மறைத்து வைத்திருக்கிறார். இந்த நாட்கள் முடிவில் ஒரு கண்மலையின் மேலே கர்த்தர் உயர்த்துவது போல பெந்தேகோஸ்தே அனுபவம் எல்லா சபைகளையும் ஊற்றப்பட போகிறது. ஜனங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை ஆராதிக்க போகிறாங்க. வசனத்தை கேட்கும் போதே அற்புதங்கள் நடக்க போகுது. வசனத்தை கேட்கும் போதே மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவாங்க. பாவிகள் மனம் திரும்புவார்கள். பாவங்களை அறிக்கை செய்வார்கள். பாவ உணர்வு ஏற்பட போகிறது. இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் நாட்களை நாம் பார்க்க போகிறோம். ஆமே, இந்த கடைசி காலகட்டத்தில் கர்த்தர் இப்படி செய்ய போகிறார். ஆகவே இந்த காலை தியானத்தில் இந்த ஆண்டவுடைய வார்த்தையை தீர்க்க தரிசன வார்த்தையாக நாம் ஏற்றுக்கொண்டு அவர் செய்ய போகிற மகத்தான கிரியைகளுக்கு வரக்கூடிய எழுப்புதலுக்கு பரிசுத்த ஆவியானவரே என்னை ஒரு கருவியாய் மாற்றும் என்று எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் வல்லமையுடைய தெய்வமே, வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெந்தேகோஸ்தே எழுப்புதலுக்கு எல்லா சபைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு பாவிகளுக்கு பாவ உணர்வை கொடுத்து திரள் கூட்டம் கர்த்தரே தேவன் என்று உம்முடைய ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு உம்மை தேடப்போகிற மகத்தான எழுப்புதலுக்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்பதற்கு திரள் கூட்டம் லட்சங்கள் கோடிகள் வந்து உங்கள் வசனத்திற்காக ஏங்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் காலத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். வரக்கூடிய எழுப்புதலில் எங்களையும் ஒரு கருவியாய் பயன்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை பரிசுத்தமாக்க உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக. தீங்கு நாட்களில் இந்த குறிப்பிட்ட மாதங்களெல்லாம் எங்களை உங்கள் கூடார மறைவில் வைத்து காத்திருக்காய் ஸ்தோத்திரம். கண்மலையின் மேல் உயர்த்த போவதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.